பண்ணி அநியாயமா இருக்கு. வெளில அவுட் டோர் ஷூட்டிங் போறவங்கலாம் ஒரு கோயிலே கட்டும் உங்களுக்கு, கோயிலே கட்டும் உங்களுக்கு. பப்பாயா மரம் இல்ல, மரம் பப்பாயா பிளான்ட் பாத்தீங்களா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. வீட்லயே வந்து ஹெல்தியா நம்ம செஞ்ச ஒரு நம்ம செஞ்ச எப்படி வந்து சீட்ஸ் எல்லாம் வச்சு பிளான்ட்ஸ் வளர்க்க போறோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த டைம் நம்ம வீட்டில் இருக்கும் போது கோ கிரீனா வந்து நம்ம வீடே வந்து பிளான்ஸ் ட்ரீஸ் எல்லாம் வளர்த்து நம்ம நல்லா வச்சுக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ அப்படிதான் நம்ம பார்க்க போறோம் எப்படி வந்து வீட்டில் கிடைக்கிற நம்மளால வெஜிடபிள்ஸ் சீட்ஸை வச்சு ஒரு கார்டனே கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றத இந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ ஃபில் வீடியோ பாருங்க, கண்டிப்பா அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஃபில் வீடியோ பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம சரி சார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் மறக்காம இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்போதான் வந்து ஒன்றும் இல்லை போஸ்ட்டு ரீல்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்க முடியும் உங்களால. அதுக்காக தான் சொன்னேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் அவங்க கிட்ட சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ப்பிள்ல எனக்கு கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் நிறைய ப்ராடக்ட்ஸ் சென்ட் பண்ணினாங்க, அதெல்லாம் அவங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ நான் இன்னைக்கு பேச போகிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து குட் வைப்ஸோட தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குட் வைப்ஸோட ஆனியன் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஷாம்பூ பற்றி தான் பேச போகிறேன். அண்ட் அதோட ஆனியன் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஹேர் மாஸ்க் இது ரெண்டு தான் பேச போகிறேன். ஸோ இது ரெண்டுமே வந்து பாரபென்ஸ் கிடையாது, இந்த அனிமல்ஸ் மேலேயும் டெஸ்ட் பண்ணல, கம்ப்ளீட்டாக ஹேர் ஃபால் இருக்கவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து குட் வைப்ஸோட ஆனியன் சீட் 100% பியூர் எசென்ஷியல் ஆயில். இந்த எசென்ஷியல் ஆயில் வந்து நீங்கள் ஹேர்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் ஸ்கின்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இது வந்து ரெண்டு விதமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஒரு சூப்பரான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து நான் ஜெல் பற்றி பேச போகிறேன். ஒன்று வந்து ஆலோவேரா மல்டி பர்பஸ் ஜெல், அண்ட் இன்னொன்று வந்து ஆரஞ்ச் ஜெல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே வந்து மினரல் ஆயில் ஃப்ரீ நரேஷ்மெண்ட்டோட உங்களுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ். ஸோ இது ரெண்டுமே ஒரு சூப்பரான ஜெல், நான் யூஸ் பண்ணேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து குட் வைப்ஸோட ஆக்டிவேட்டட் சார்கோல் ஹேண்ட்மேட் சோப்பு. ஸோ ஹேண்ட்மேட் சோப்புனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் வந்து எந்த விதமான கெமிக்கல்ஸுமே இருக்காது அப்படின்றது. இது கம்ப்ளீட்டாகவே வந்து ஆர்கானிக் வர்ஜின் கோக்னட் கம்ப்ரஸ்ட் ஆயிலில் வந்து கோல் கம்ப்ரஸ்ட் ஆயிலில் வந்து செஞ்ச ஒரு சோப்பு. இது வந்து சார்கோல்னாலே டீப் கிளென்சிங் தான். ஸோ நம்ம சார்கோல் ப்ராடக்ட்ஸை நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம், எல்லாமே வந்து டீப் கிளென்சிங் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்கோல் ஆக்டிவேட்டட் சார்கோல் டீப் கிளென்சிங் ஷவர்ஸ் அதிலே போட்டாங்க. இந்த ஜெல் வந்து உங்களுக்கு டீப் கிளென்சிங் கொடுக்கும். ஸோ சோப் யூஸ் பண்ண மாட்டீங்க, இந்த சோப் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஷவர் ஜெல் வாங்கிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவேட்டட் சார்கோலோட ஃபேஸ் மாஸ்க் வந்து நீங்கள் ஃபேஸ் மாஸ்க் மாதிரி யூஸ் பண்ணுவீங்கன்னா வந்து நான் ஆக்டிவேட்டட் சார்கோலாக யூஸ் பண்ண சொல்வேன். பிகாஸ் உங்களுக்கு கிளென்சிங் ஜாஸ்தியாக வேணும்னா சார்கோல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு தான் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவேட்டட் சார்கோலோட டீப் கிளென்சிங் ஃபேஸ் வாஷ். ஸோ நம்ம எல்லாமே நம்மளோட ஆக்டிவேட்டட் சார்கோல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டீப் கிளென்சிங் தான். ஸோ நீங்கள் அந்த காம்போவாக வாங்கினா நீங்கள் ஆல்டிக்கு எதிராக வாங்கிக்கலாம், அதோட ஃபேஸ் வாஷ் இது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபேஸ் வாஷ் வந்து பப்பாயா. ஸோ பிரைட்னிங் ஸ்கின் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் பப்பாயா யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து உங்களுக்கு கிளென்சிங் பண்ணிவிட்டு ஒரு பிரைட்னிங் ஸ்கின்ல கொடுக்கறதுக்காக இது. ஸோ இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் தான் நான் பேசணும்னு நினச்சேன். ஸோ எல்லாமே நல்ல ப்ராடக்ட் தான். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு எல்லா லிங்க்ஸுமே கொடுக்குறேன், எல்லா ப்ராடக்ட்ஸ் நேம் மென்ஷன் பண்ணி ஒரு லிங்க்ஸ் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கோங்க. உங்கள் ஸ்கின் டைப்க்கு எது வந்து சூட் ஆகும்னு தோணுது அதை வாங்கிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, நாங்கள் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறது வந்து ஒரு 2 weeks அப்புறம் தான். நாங்கள் எல்லாத்தையும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து புதைச்சி வச்சுட்டோம், எல்லா சீட்ஸையும் புதைச்சி வச்சு அதை வந்து தண்ணியெலாம் ஊற்றி அதை ரொம்ப மெயின்டைன் பண்ணி ஒரு 2 weeks அப்புறமா தான் அந்த வீடியோ எடுக்கிறோம். நாங்கள் அப்போ ஷூட் பண்ணிவிட்டு ஏன்னா அது வரலனா வந்து ஷூட் பண்ணி வச்சது எல்லாமே வேஸ்ட் ஆகிடுன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே வந்ததுக்கப்புறம் ஷூட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரே நாள் தான் இந்த வீடியோ, அதாவது இன்ட்ரோ கொடுக்கறதும் ஹேக்ஸ் ரிசல்ட் சொல்கிறதும் ஒரே நாள் எடுத்திருக்கோம். பட் ஹேக்ஸ் செஞ்சது எல்லாமே 2 weeks பிஃபோரே செஞ்ச வீடியோஸ் அதை எல்லாமே இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு தெளிவாக அந்த வீடியோ புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொய்யா கோவா வந்து பிளான்ட் வளர்க்க போகிறோம். இன்றைக்கின்னு பார்த்து எங்கள் வீட்டை சுற்றி குருவி காக்கா எல்லாம் சுற்றுவேன். சரி ஓகே, கொய்யா பழத்தை எடுத்துக்கிறாங்க, அதை வந்து குட்டி குட்டியாக வெட்டிக்கிறாங்க. எப்படி வெட்டணும்னா அந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும்ல, தக்காளியில் ரவுண்ட் ரவுண்டாக வெட்டுவோம்ல, ஸோ அந்த மாதிரி வெட்டி மண் போட்டு புதைச்சிடணும். புதைச்சிட்டு தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும், ரெகுலராக தண்ணி ஊற்றிட்டே இருந்தால் அந்த அழகாக வளர்க்குற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இது ஒர்க் அவுட் ஆகுது இல்லைன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இது எவ்வளோ குட்டியாக ஒரு டூ வீக்ஸில் எவ்வளோ குட்டியாக மட்டும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னுமே வந்து இது வந்து கோவா வந்து ட்ரீல மரம்னால வந்து டைம் எடுக்கும், கொய்யா மரம்னால கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்போ தான் குட்டியாக வந்திருக்கு, இன்னும் வந்து நம்ம தண்ணி ஊற்றி அதை வந்து பாதுகாத்துட்டே இருந்தால் சூப்பராக வரும். ஸோ இந்த ஹேக் வந்து 10 to 10 கொடுக்குறேன். அவங்க சொன்ன மாதிரி வந்துச்சு, அவங்க சொன்ன மாதிரி வரல, ஒரு டூ வீக்ஸ் ஸ்லோவாக இருந்த போது வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, நாங்கள் எக்ஸப்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹேக்கில் பார்த்தோம்ல கொய்யா பழத்தை எப்படி வந்து பிளான்ட்டை நம்ம மாற்றணும், அதே மாதிரி தான் வந்து தக்காளி மரம் இல்லை தக்காளி செடி வளர்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி தக்காளி வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அதே மாதிரி தக்காளி வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அதை வந்து மண்ணில் புதைச்சிடுறாங்க. புதைச்சிட்டு தண்ணி ஊற்றும் போது அதுவும் வளருது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஸோ இது வந்து எப்படின்னு தெரில, ஒர்க் அவுட் ஆகுமா இல்லைன்னு தெரில. ஸோ இது வந்து ஒர்க் அவுட் ஆகுதா இல்லைன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தக்காளி எவ்வளோ அழகாக வந்திருக்கு நீங்களே பாருங்களேன். ஸோ வெறும் ஒரு தக்காளியை புதைச்சி வச்சு எவ்வளோ அழகாக பிளான்ட் வரும்னு எனக்கு உண்மையாகவே தெரியவே தெரியாது. ஸோ செம க்யூட்டாக அழகாக அங்கங்கே வந்திருக்கு, நம்ம இன்னும் நிறைய வந்திருக்கு, இன்னுமே குட்டி குட்டி குட்டியாக உங்களுக்கு இங்கே தெரியுதான்னு தெரியல, குட்டி குட்டியாக இன்னுமே வந்துகிட்டே இருக்காது. ஸோ நம்ம இன்னுமே தண்ணி ஊற்றி அதை வளர வச்சுட்டே இருந்தோம்னா சூப்பராக வரும். அண்ட் இது வந்து தக்காளின்றது நம்ம எல்லா ஃபுட்டுக்குமே யூஸ் பண்ணுற ஒரு பொருள். ஸோ நம்ம இது வந்து நல்லா அழகாக பேம்பர் பண்ணி அதை அழகாக கொண்டு வந்துகிட்டே இருந்தோம்னா நம்ம வளர்த்த ஒரு தக்காளியிலேருந்தே ஒரு சூப்பரான சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை ட்ரை பண்ணியே ஆகணும். ஸோ இந்த ஹேக்குமே 10 to 10 கொடுக்குறேன், நாங்கள் எக்ஸாக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஹேக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பூசணிக்காக பம்ப்கினை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கணும், இந்த மாதிரி ஒரு நடுவில் ஒரு ஸ்லைஸாக வெட்டினோம். வெட்டதுக்கப்புறம் வந்து லைட்டாக அதை கிண்டி விட்டுக்கணும், அந்த சீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கீழே வந்து விழுறதுக்காக அதுதானே, அப்படியே கிண்டி விட்டுணும். விட்டதுக்கப்புறம் வந்து அதில் வந்து மண்ணை போட்டுட்டு அதில் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டு அதாவது தண்ணி ஊற்றிட்டே இருக்காங்க, அது வந்து வளருது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது, எப்படி வரும் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டிக்காகவே இந்த வந்து ஹேக் வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் அதாவது பம்ப்கின் வந்து இந்த ஃபோட்டோ வந்து அவங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு 1 week வந்து வந்துச்சு, 1 week 1.5 weeks அதாவது ஒரு குட்டியாக அவள் வந்து வந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து அது புழுலாம் அரிச்சிருச்சு, ஏன்னா அது வந்து ஒரு பம்ப்கின்னா அது வந்து நம்ம அப்படியே வந்து வைக்கிறோம் இல்லை, புது புழுலாம் அரிச்சு ஒரு மாதிரி செம்ம ஸ்மெல்லு, உட்காரவே முடியாத அளவுக்கு அப்படி ஒரு ஸ்மெல்லு. ஸோ அப்படியே டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு ஃபுல்லாகவே, புழுலாம் சாப்பிட்டு ஃபுல்லாகவே டெஸ்ட்ராய் ஆகி அந்த மண்ணே ஒரு மாதிரி வீணாக போய் ஒரு மாதிரி கேவலமாக ஆயிடுச்சு. ஸோ இது வந்து வரவே இல்லை, கம்ப்ளீட்டாக வராத ஒரு ஹேக். இது வந்து தனியாக சீடு எடுத்து வச்சுருந்தா வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இதுலேயே வைக்கிறோம், அவங்க அப்படி தான் காமிச்சாங்க, நம்ம அப்படி தான் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இது வந்து கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த ஹேக் வந்து வரவே இல்லாதனால வந்து 0 தான் கொடுக்குறேன். வாங்க அப்படி நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட்டர்மெலன் பிளான்ட் வந்து நம்மளுக்கு போகிறோம். ஆக்சுவலி இந்த வெயில் காலத்துக்கு வந்து வாட்டர்மெலன் தான் நம்மளுக்கு தெய்வம் மாதிரி தெரியுது. ஸோ அது வீட்டிலேயே வளர்த்து நம்மளே வந்து பழம் வச்சு சாப்பிடலாம் அப்படின்றது ஒரு சூப்பரான விஷயம். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாட்டர் மெலன் சீட்ஸ் எடுத்துக்காங்க, எப்பயுமே வாட்டர் மெலன் சீட்ஸ் வந்து தூக்கி போட ஒரு விஷயம் தான். ஸோ அந்த சீட்ஸை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் மூடிட்டு ஏர் போகிறதுக்கு மட்டும் குட்டி குட்டி ஹோல்ஸ் போட்டுக்கிறாங்க. ஸோ அது பேர் வந்து சீட் ஜெர்மினேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சீடை வந்து ஒரு பதத்துக்கு கொண்டு வர ப்ராசஸ்ன்னு வச்சுக்கலாமே, அது மாதிரி பண்ணணும். ஆனதுக்கு அப்புறம் வந்து அதையும் வந்து நம்ம மண்ணு போட்டு புதைச்சிட்டு அதில் தனித்தனி ஊற்ற வந்து அது வளருது அப்படின்னு சொல்லி அவங்க காட்டுறாங்க. இது வந்து எவ்வளோ உண்மையாக பொய்யா அப்படின்னு தெரியாது, ஒர்க் அவுட் ஆகுதா இல்லைன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த வாட்டர்மெலன் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்களேன் நீங்களே. ஆக்சுவலி இந்த சீடை மட்டும் போடும் போது இந்த வாட்டர்மெலன் எப்படி வரும் அப்படின்னு நினச்சேன். பட் ரொம்பவே வந்து அதிகமாக ஹைட்டாக வளர்ந்த ஒரு பிளான்ட் வந்து வந்து வாட்டர்மெலன் தான். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வந்துச்சே வெளியில், மண்ணை விட்டு வெளில வந்த ஃபஸ்ட்டு பிளான்ட் வந்து இது தான். ஸோ இதுவுமே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. அண்ட் 5 minutes 2 minutes அப்படி காமிச்சாங்க, பட் நமக்கு 2 weeks ஆச்சு. நம்ம இனிமேல் வந்து தண்ணி ஊற்றி வளர்த்து என்னைக்கோ ஒரு நாள் வந்து சூப்பராக நம்ம சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நான் வந்து அதை வந்து வளர்த்துட்டுருக்கோம். நான் இனியோட ஸ்டாப் பண்ண மாட்டோம், எல்லாத்தையுமே வந்து திருப்பி வந்து தண்ணி ஊற்றி நான் எல்லாத்தையும் வளர்க்குற ஐடியாவில் தான் நாங்கள் ஃபுல்லாகவே இருக்கோம். ஸோ இந்த ஹேக்மே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஹேக்மே நான் 10 to 10 கொடுக்குறேன், நாங்கள் எக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் வந்து பப்பாயா பிளான்ட் வந்து எப்படி வளருது அப்படின்னு சொல்ல போகிறேன். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அதே மாதிரி வந்து பப்பாளியில் இருக்க சீட்ஸும் வந்து வேஸ்ட் தான். ஸோ அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுட்றாங்க. தண்ணிக்குள்ளே போட்டதுக்கப்புறம் கெட்ட சீட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே மேலே வந்துடும், அது வந்து ஒரு மாதிரி லைட் வெயிட்டில் மேலே வந்துடும், நல்ல சீட்ஸ் எல்லாம் கீழே வந்து செட்டில் ஆகிடும். ஸோ அந்த நல்ல சீட்ஸை வந்து நம்ம புதைச்சி அதுக்கும் தண்ணி ஊற்றினா அது வந்து வளருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எவ்வளோ இது ஒர்க் அவுட் ஆகுதான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பப்பாயாவும் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்களேன். கொஞ்சம்
நிறைய குட்டி குட்டியோட கொச்ச கொச்ச நிறைய வளர்ந்துருச்சு. ஸோ அந்த ஒன் வீக்ல வந்து சீக்கிரமா ஃபர்ஸ்ட் வந்தது வாட்டர்மெலன் தான், அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு வந்தது வந்து இந்த பப்பாயா தான். ஸோ இதுவுமே கடகடன்னு வளர்ந்துச்சு. இதுக்கும் வந்து நம்ம கொஞ்சம் வந்து தண்ணி ஊத்திட்டே இருந்தா வந்து இதுவுமே சீக்கிரமா வளர்ந்துடும். பப்பாயா மரம் இல்ல மரம் பப்பாயா பிளான்ட். ஸோ கண்டிப்பா இதையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த ஹேக்மேன் 10x10 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் வந்து பைனாப்பிள் பிளான்ட் வந்து எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பைனாப்பிள் மேலே இருக்கும்ல அதோட லீவ்ஸ், அது வந்து அதோட குடுமி மாதிரி ஒன்று இருக்கும்ல, என்ன தெரியல குடுமி, அப்படியே தண்ணியில ஒரு பவுல் மாதிரி எடுத்துட்டு அது தண்ணியில மட்டும் வைக்கணும். தண்ணியில வச்சா எப்படி வளரும் அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. அதனால இந்த ஆர்வத்தில் தான் இந்த ஹேக்கை நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். அது வந்து 2-3 days வந்து அது ஃபர்ஸ்ட் 2-3 days வந்து நம்ம அந்த வாட்டர் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது அந்த ரூட் வந்து வளர்ற வரைக்கும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அது வந்து மண்ணில் புதச்சி வச்சு அது இன்னும் வந்து வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுவே வந்து அந்த தண்ணியில் எப்படி வளருது அப்படின்ற பார்க்குற ஒரு ஆர்வத்துக்காக தான் இந்த ஹேக் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இது ஒர்க் அவுட் அதான் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு கீழே தெரியுது அந்த ரூட்ஸ் வளர்ந்தது. ஸோ இப்படிதான் வந்து இது வளரும். இதுக்கப்புறம் வந்து நம்ம இதை வந்து மண்ணில் புதைக்கிறோம். மண்ணில் புதைச்சாதான் இது வரும். அவங்க காமிச்ச மாதிரி சூப்பராகவே இது வந்திருக்கு. அந்த அதாவது தண்ணியில் போட்டு வருமானதான் நம்மளுக்கு சந்தேகமே வந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மண்ணில் புதைச்சா அது எப்பயும் போல நல்லா க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக வந்து இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலி ஊர்லலாம் எங்கள் வீட்டிலலாம் வெள்ளெல்லாம் கிடக்கும்லம்மா, இது நாகர்கோவில்லாம் அது வந்து வெள்ளெல்லாம் கிடக்கும். அப்பெல்லாம் பார்க்கும்போது எப்படி வருது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களாம் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேக்மே 10x10 கொடுக்குறோம். அவங்க நெக்ஸ்ட் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஹேக் பார்க்க போகிறோம்னா, ஆனியன் பிளான்ட் வளர்றதுக்கான ஒரு ஹேக். என்ன பண்ணுறாங்கன்னா ஆனியனோட சென்டர் பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிறாங்க. அது மேலே வந்து அந்த ரூட்ஸ் இருக்கும்ல அது வந்து கீழே படுற மாதிரி மண்ணில் புதைச்சி வச்சு அதுலேயும் தண்ணி ஊற்றுறாங்க, அது வளர மாதிரி காட்டுறாங்க. ஸோ இது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த ஆனியன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆனியன் பிளான்ட் ரெண்டு வந்துருக்கு, ஆனியன்லேருந்து ரெண்டு வந்திருக்கு, மூணாவது ஒன்றுலேருந்து குட்டியாக ஒன்று வந்திருக்கு. அது இன்னும் டைம் ஆகும் அது வளர்கிறதுக்கு. ஸோ இதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகிற ஹேக் தான். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். நம்ம அந்த சென்டர் பார்ட் வந்து யூஸ் ஆகும், பட் அது வந்து நெக்ஸ்ட் நம்ம ஆனியன் அப்படிதான். தக்காளி வெங்காயம்லாம் நம்ம வந்து டெய்லி எல்லா சாப்பாட்டுக்குமே யூஸ் பண்ணுற ஒரு வெஜிடபிள். ஸோ இதெல்லாம் வந்துருச்சு நம்ம வீட்டிலேருந்தே வந்து நம்மளே வந்து சாப்பிட்றோம், நம்மளே வீட்டில் வச்சு நம்ம சாப்பிட்றோன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் ஆன்லைனே ட்ரை பண்ணலாம். வருது அப்படின்ற மாதிரி நம்ம ட்ரை பண்ணுறது ஒன்றும் ஆகாதுல. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேக்மே 10x10 கொடுக்குறேன். ஸோ அதை நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோ வந்துட்டோம். இன்னைக்கு பார்த்த எல்லா ஹேக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஹேக். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த லைட்னிங்க்கு வந்து நீங்கள் வந்து எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நாங்கள் மாடியில், அதாவது மாடியில் தான் வந்து நாங்கள் வந்து எங்களோட தோட்டத்தை வளர்த்துட்ருக்கோம். ஸோ கார்டன் வந்து நாங்கள் வந்து மாடியிலாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் மாடியிலே வச்சு பேச நல்லாயிருக்குமேன்னு பார்த்தா அது நாங்கள் பண்ண வந்து டைம் ஆகி இப்படி இருட்டாயிடுச்சு. ஹோப் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு டிஃப்ரெண்டான லொக்கேஷன் உங்களுக்கு பார்த்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு நீங்களும் வச்சு பார்த்துட்டு வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோ உங்களுக்கு எது வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 2-3 weeks அப்புறம் உங்களுக்கு எது மாதிரி அந்த குட்டி குட்டியாக வந்துச்சு அப்படின்னா என் கூட வந்து இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிக்கோங்க, உங்களுக்கும் வருது அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் பிளான்ட் வளர்க்குறதுன்றது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ விவேக் சார் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அவர் கூட இந்த மாதிரி தான் மரம்லாம் வளர்த்து நல்லதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு. ஆக்சிஜன் இப்போ கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த கோவிட் டைமில். ஸோ பிளான்ஸ் எல்லாம் வச்சா நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் எல்லாமே கிடைக்கும். அதான் என்ன சோஷியல் அவேர்னஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருந்தீங்க. ஸோ ஆமாம், கோவின்னு சொல்லும் போது ஞாபகம் வருது கண்டிப்பாக. ஆ மீனிங் கிடைச்சிச்சு. ஆமாம், ஒருத்தங்க இருக்கும் போது அவங்க சொல்லும் போது கேட்கல. ஸோ அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் நம்ம கேட்டு வந்து இந்த செடி வளர்க்குறது மரம் வளர்க்குறதுலாம் செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த கோவிட் டைம்ஸில் யாரும் வெளியிலலாம் போகாதீங்க, வீட்டில் சேஃபாக இருங்க, ரொம்பவே தாக்கம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. ஸோ ஃபில் வீடியோ பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காம தெரிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பெல்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு பெரிய லைக் கொடுங்க. அதாவது பிளான் சப்போர்ட் பண்ணுறவங்களாம் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்து என்கரேஜ் பண்ணுங்கள். அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஆக்டெல்லாம் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி இந்த மாதிரி நீயும் வீட்டில் வள அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணி அவங்களையும் வந்து இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வீட்டில் வளர்க்க சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.